நாள் கழிச்சு இப்போ தான் ஊருக்கு கிளம்புறோம். இதுக்கப்புறம் மும்பையில் ஒரு 14 நாள் குவாரண்டைன் சொல்லியிருக்காங்க. டோன்ட் நோ வாட் ஹப்பன் பட் இப்போதைக்கு வி ஆர் என்ஜாய் ஹாப்பி சூப்பர். கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் கழிச்சு 60-65 நாள் கழிச்சு ஹோட்டலேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அங்கே எங்களால் லாக் எடுக்க முடியல, அலச்சலாக இருந்துச்சு. ஒரு பஸ்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 20 பேர் தான் ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். எல்லாருக்கும் டிக்கெட் இப்போ தான் வந்திருக்கு. இந்தியன் எம்பசிக்கு போயிட்டுருக்கோம் ஜோனஸ்பர்க். கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் டர்பன்லேருந்து நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அங்கே போய் காலையில் சேரணும். ஸோ 60 நாள் கழிச்சு இப்போ தான் ஊருக்கு கிளம்புறோம். இதுக்கப்புறம் மும்பையில் ஒரு 14 நாள் குவாரண்டைன் சொல்லியிருக்காங்க. டோன்ட் நோ வாட் ஹப்பன் பட் இப்போதைக்கு வி ஆர் என்ஜாய் ஹாப்பி சூப்பர். எங்கேயோ இடத்துல போனாலும் காலையில் நிறுத்திருக்காங்க. டே ஹோக் பிளாசா அப்படின்னு சொல்லிட்டு செக் போஸ்ட்டு டோல் பிளாசா சரியான குளிர். சவுத்ஆப்ரிக்கா ஜோனஸ்பர்கோட ரூட்டு இந்த வழியில் வந்து நாங்கள் அதிகமாக பார்த்தது வந்து ஃபுல்லாகவே சோள தட்டப்பயிர் தான். இங்கே அதிகமாக வந்து சோளம் தான் சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு யாருமே ரைஸ் இங்கே சாப்பிட்றது கிடையாது, ஃபுல்லாகவே சோளம். ரோட்வேஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் ஏதோ ஆஃப்ரிக்கா வந்து ரொம்ப ஏழ்மையான நாடு, அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வசதி இல்லை அப்படின்ட்டு. உண்மையிலேயே அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்குமே. டர்பனாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து சாரி ஜோனஸ்பர்காக இருக்கட்டும், பிரிட்டோரியா இந்தியன் எம்பசி இருந்த ஏரியா, உண்மையாக சொல்லணும்னா தேர் வெரி ரிச். அந்த ஏரியாவில் இருக்க மூலமாக நல்ல ரிச்சாக இருக்காங்க. மேபி அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஆப்ரிக்கா ஒரு சில இடங்கள் வந்து ஏழ்மையாகவும் வறுமையாகவும் இருந்திருக்கலாம். பட் சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த மக்கள் வந்து நெல்சன் மண்டேலாவோட ஆளுகைக்கு கீழே வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளாக் பீப்புள் அண்ட் ஒயிட் பீப்புள் தே ஆர் லீடிங் எ லைஃப் டுகெதர். ஸோ தட் மீ த்ரூ திஸ் மீ டாக்கிங் டு மீ. ஒன்னும் கை மாத்தலையடா. அதுக்கடுத்து இன்னொன்னு நமது DP-28 தான் வெயிட். ஜெய் ஜக்கம்மா வெற்றியோட வாழ். இதுலேருந்து எடுத்தேங்க, நம்ம டிராப் வந்துச்சு அதே தான் எடுத்து சுட்டேன் தெரியுமா? எல்லாருமே சேர்த்துங்க, நான் மட்டும் அந்த படிக்கட்டு கிட்ட சுட்டுருந்தேன். மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. அந்த இது அது 12mm புல்லட் ஷார்ட் கன் மாதிரி அந்த கன் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதே இல்ல. டேய் ஓடற நான் ஷூட் பண்ணிடுவேன். இல்ல ஆனா அதுல என்னன்னு வெச்சீங்க, ரெண்டு தடவை சுத்தலாம் திரும்பி திரும்பி போட்டு குண்ட போட்டு லாக் பண்ணுங்க. திரும்பி ரெண்டு தடவை குண்ட போட்டு அஞ்சு தடவை ரெண்டு தடவை ரெண்டு தான் வந்து ஆனா ஒரு குண்டலியே நாக் ஆயிடுறாங்க. ஒரு டைம் சுட்டாலே நாக் ஆயிடுறாங்க. லெவல் 3 ஹெல்மெட்லாம் தெரிச்சிருது பாபு. ஸ்னேக் பாபு இட்ஸ் மீ. போலீஸ் பாதுகாப்போட கூட்டு வந்துட்டாங்க. அடுத்து என்னது சுத்தமாக தெரியாது. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. ஜோஹனஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்கா. நான் உண்மையிலே சூப்பராக போச்சு. ஒரு 2.5 மாதம் இது கிட்டத்தட்ட குவாரண்டைன் மாதிரி இல்லை, வெக்கேஷன் மாதிரி தான். ஏன்னா நாங்களே குக் பண்ணி நாங்களே சாப்பிட்டுட்டு
பசங்க நாங்கள் ஒரு 93 பேர் ஒரு ஹோட்டலில் இருந்தோம், அப்புறம் அங்கே இருந்து மாறி, அப்புறம் நாங்கள் தமிழ் பசங்க மட்டும் 13 பேர் ஒரு 15-24 வேறு ஒரு ஹோட்டலில் இருந்தோம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சூப்பரான லைஃப் சார். இது லொக்கேஷன் மாதிரி இல்லை. இப்போ இங்கேருந்து அங்கே இப்போ பாம்பே போய் அங்கே ஒரு 40 டேஸ் குவாரண்டைன் ஆகிறோம்னு நினைக்கும் மொத்தம் வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. இந்தியாவில் குவாரண்டைன் ஆகுது. ஏன்னா இங்கே வந்து நிறையா ரிலாக்ஸேஷன்ஸ் இருந்துச்சு, எங்களுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. பட் இந்தியன் பார்டருக்குள்ளே வந்து எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, அங்கே என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குன்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது எங்களுக்கு. ஸோ இங்கே நாங்கள் வந்து ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆகிட்டோம். இங்கே குவாரண்டைன் வந்து இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. ஏன்னா வாட்டர் விடுமோ விட்டு வெளியே வரல, வாட்டர் விட்டு வெளியே வரல, பட் வேர் லாக்ட் இன் சைட். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா ஃபுட்டு கொடுத்தாங்க, சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நைஸ் பீப்புள், வெரி நைஸ் பீப்புள். வந்துச்சு வந்துச்சு. One eternity later. இப்போ செக்யூரிட்டி செக்கு, லக்கேஜ்லாம் கீழே இறக்கி வச்சுருக்காங்க ஏர்போர்ட் என்ட்ரன்ஸில். இந்தியன் அத்தாரிட்டிஸ் அங்கே தான் இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் லக்கேஜை உள்ளே கொண்டு போக முடியும். அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எல்லா ப்ரொசீஜரும் புதுசாக இருக்கும். பார்ப்போம். பாஸ்தான் போட்டாச்சு. 2 மணிக்கு ட்ராவல். ஸோ போர்டிங் பண்ண ரெடியாகி போயிட்டுருக்கோம். Thank you.